இது இறைவன் தான் கொடுத்தான் இறை பிரசாதமாக ஏற்றுக்கிடணும்னு சொல்லி நம்ம நினைச்சிடலாம். நமக்கு வந்து ஒரு கோபமோ அல்லது ஒரு மோசமான எண்ணமோ நமக்கு வருது, மோசமான உணர்வோ நம்ம வருதுன்னு சொல்லி சொன்னால் இது இறைவன் கொடுத்தானே நம்ம நினைக்கிறது இல்லை. நமக்கு ஏற்பட்டதாக நம்ம ஒரு கில்ட்டி கான்சியஸ் வருது. நம்ம எவ்வளவோ ஒரு நல்ல எண்ணங்களோடைய சிந்தனைகளோடு இருக்கும், நமக்கு இந்த மாதிரி உணர்வு வருதுன்னு சொல்லி ஒரு கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறோம். இப்போ அங்கே தான் என்னஞ்சுன்னா பிரச்சனை ஆரம்பமாகுது. இப்போ நமக்கு வரக்கூடிய உணர்வுகள் எல்லாமே இறைவன் கொடுத்தானே எடுத்துட்டாலும் சரி, அது தானாக வருதுன்னு எடுத்துட்டாலும் சரி, உண்மையில் நாம் கிரியேட் பண்ணலை, தானாக தான் ஏற்படுது. இப்போ நம்ம வந்து ஒரு சினிமாவில் நடிக்கிறோம்னு வச்சுக்கிடுங்க, ஒரு டைரக்டர் சொல்கிறார் ஐயா கொஞ்சம் கோவப்படுற மாதிரி நடிங்க, கொஞ்சம் பயப்படுற மாதிரி நடிங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த உணர்வை நம்ம ஜெனரேட் பண்ணி கொடுக்குறோம். ஆனால் யதார்த்த வாழ்க்கையில் நம்ம அப்படி எந்த உணர்வையும் நம்ம ஜெனரேட் பண்ணுறதில்ல. ஒரு சூழ்நிலையில் நம்மள அறியாமலே அந்த உணர்வு வருது. நாம் அது அப்படி வரணும்னு கூட நினைக்க மாட்டோம், நம்ம விருப்பத்தையும் மீறி சில உணர்வுகள் வருது. அப்போ உண்மையில் என்னன்னு சொல்லி சொன்னால் தானாக தான் வருது, நாம் உணர்வு நாம் கொண்டு வரவில்லை, அன்கான்சியஸாக ஏற்படுது, நம்ம இயல்புலேருந்து வருது. நம்ம இயல்புலேருந்து வர்றதுக்காக நாம் ஏற்படுத்தணும்னு அர்த்தம் இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்க இயல்பு இருக்குது, அந்த இயல்புலேருந்து அந்த உணர்வுகள் வெளிப்பட்டுகிட்டே இருக்கு. அந்த இயல்பு நம்ம கண்ட்ரோல்லே கிடையாது, நம்ம இயல்பு நம்ம கண்ட்ரோல்லே கிடையாது. நம்மளை மீ நம்ம இயல்புங்கிறது நம்மளை மீறின ஒன்று, அதிலிருந்து தான் நம்முடைய உணர்வுகள்லாம் வந்துகிட்டு இருக்கு. நம்முடைய இயல்பு நம்ம கண்ட்ரோலில் இருந்துன்னா நம்ம சரி பண்ணிடலாம், ஆனால் நம்மளை மீறின இயல்புலேருந்து வரக்கூடியது நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் அதே நேரத்தில் என்னென்னு சொல்லி சொன்னால் அதை பண்ணுறதுக்கு நம்மளால் முடியாதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னு சொன்னால் தானாகவே சரியாயிடும். நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து இதை சரி பண்ணணும், நமக்கு இந்த உணர்வு வந்துட்டுதுன்னு சொல்லி கில்ட்டியாக ஃபீல் பண்ணியோ அல்லது இதை சரி பண்ணணுங்கிற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கும் பொழுது தான் அந்த உணர்வு வந்து அக்ரவேட் ஆகுது. அப்போ அதை நம்ம செய்கிறதுக்கு அங்கே ஒன்றுமே இல்லைங்கக்கூடிய ஒரு உணர்வு நமக்கு எப்போ ஏற்பட்டாலுமே அங்கே வந்து மனோரீதியான ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். அப்போ மனோரீதியான ப்ராப்ளம் நமக்கு சால்வ் ஆகிட்டோன்னு சொல்லி சொன்னால் எல்லா பிரச்சனையுமே சால்வ் ஆகும். உண்மையான பிரச்சனைகள் எல்லாமே மனோரீதியான பிரச்சனைகள் தான். புறத்தில் பிரச்சனைகள் இருக்குங்கிறது ஒரு பேரளவுக்கு தான் இருக்குது, வழிய அது உண்மையான பிரச்சனையே கிடையாது. அகத்தளவில் எல்லாமே சரியாயிட்டதுன்னா புற பிரச்சனை பிரச்சனையே கிடையாது. இந்த இதில் ஒரு அஷ்டவக்கர கீதைன்னு சொல்லி ஒரு கீதை, அதில் வந்து ஒரு சுலோகம், அதான் ஞானியினுடைய லட்சணங்கள் என்னன்னு சொல்லும் பொழுது திடீர் நம்ம சூரியன் இருக்குது, இந்த சூரியன் வந்து ஒரு நாள் திடீர்னு சொல்லி சந்திரனாக மாறி குளிர்ந்த கிரணங்களை வீசினாலும், அல்லது சந்திரன் ஒரு நாள் திடீர்னு சொல்லி சூரியனாக மாறி உஷ்ணமான கிரணங்களை வீசினாலும் ஞானி ஆச்சரியப்பட மாட்டான்னு சொல்லி ஒரு ஸ்லோகம். நேற்று வரைக்கும் சூரியனாக இருந்து இன்னைக்கு சந்திரனாக இருக்குது, சரி நேற்று வரைக்கும் சந்திரனாக இருந்து இன்னைக்கு சூரியனை அப்படியே வெறி விட்டுட்டு அவன் பாட்டு போயிடுவான் மாதிரி ஒரு கருத்து. இப்போ இதெல்லாம் என்னன்னு சொல்லி சொன்னால் ஒரு எக்ஸ்டர்னலாக நம்ம எடுத்துக்கிடக்கூடாது, சைக்கலாஜிக்கல். அதாவது எப்படின்னு சொன்னால் நமக்கு எத்தனையோ உணர்வுகள் வருது, இந்த உணர்வு நமக்கு வரலாமான்னு சொல்லி நம்ம ஆச்சரியப்படுறதோ துக்கப்படுறதோ வருத்தப்படுறதுக்கு அங்கே ஒன்றுமே கிடையாது. அது அப்படி தான், அதனுடைய இயல்பு நம்முடைய இயல்புலேருந்து அது வெளிப்படுது. நம்ம செய்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, நமக்கு நம்ம நாம் கொண்டு வரலை, அது அதுவாக வருது, அந்த சூழ்நிலைக்கு வருது, நம்ம ஒன்றும் இல்லைன்னு சொல்லும் பொழுது இந்த அகத்தளவில் எல்லாமே சால்வ் ஆயிடும். அது இறைவன் கொண்டு வந்தானே எடுத்துட்டாலும் சரி, நம்மளுடைய மீறிய நம்முடைய இயல்புலேருந்து வந்துட்டாலும் சரி, நம்முடைய கான்சியஸ் நாம உருவாக்கலை, நம்ம கான்சியஸ் மைண்ட் அதை உருவாக்கலை. ஏன்னா நாம் வந்து நாமன்னு நம்ம சொல்கிறது வந்து நம்முடைய கான்சியஸ் மைண்டு தான், நம்முடைய கான்சியஸ் அறிவு தான். நம்முடைய கான்சியஸ் அறிவு எந்த பிராச்சனையும் கொண்டு வரல, தானாக வர்றதை நாம் என்ன செஞ்சோம்னா ஃபர்தராக நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டோம். அந்த ஃபர்தர் கன்ஃபியூஷனை தான் நம்ம வந்து பண்ணாமல் இருந்துட்டோம்னு சொல்லி சொன்னால் தானாக வர்றது எல்லாமே தானாக சால்வ் ஆயிடும், அன்கான்சியஸாக வரக்கூடியது எல்லாமே தானாகவே சால்வ் ஆயிடும். இப்போ நம்ம மனோ இயல்புகள்ங்கிறது வந்து ஒரு முக்கியமான பிரச்சனைகள், மனோ இயல்பில் தான் எல்லாமே இருக்குது. மனோ இயல்பை எப்படி சரி பண்ணுறது? ஏன்னா மனசில் மோசமான இயல்பு இருந்ததுன்னா அதை அதுதான் இப்படி திருப்பி திருப்பி கொண்டு வந்துட்டே இருக்கும், பிரச்சனையை கொண்டு வந்துகிட்டே இருக்கும், எப்படி சரி பண்ணுறது? அது சரி பண்ணாதானே சரியாக வரும்.
மோசமான இயல்பு இருக்கும்போது அது இயல்பு எப்பமாவது இதை கொண்டுட்டே தானே இருக்கும் ங்கிறது ஒரு கேள்வி ஆன்மீக உலகத்திலையும் கேள்வி இல்லை சார் மனோதத்துவ ரீதியாகவும் ஒரு கேள்வி தான் ரமணர் வந்து ஒரு இது சம்பந்தமாக ஒரு உதாரணம் சொல்கிறார் ஒரு கோட்டை இருக்குது அந்த கோட்டையில் ஒரு மன்னர் இருக்கிறார் அவருடைய படை வீரர்கள் குறைஞ்ச சொற்பமான படை வீரர்கள் தான் இருக்கிறாங்க அந்த கோட்டையை வந்து எதிரி மன்னன் வந்து முற்றுகையிட்டுறான் ஆனால் அவன் வந்து பலம் வாய்ந்த சேனை அவனுக்கு இருக்குது ரெண்டு பேரும் சண்டை போடுறதுக்கு வாய்ப்பே கிடையாது சண்டை போட்டான்னு சொன்னால் இந்த கோட்டையை அவங்க ஈஸியாக பிடிச்சிருவாங்க ஆனால் அதே நேரத்தில் எதிரியால் அந்த கோட்டைக்குள்ளே நுழைய முடியாது இந்த கோட்டை அந்த அளவுக்கு பலம் உள்ளதாக இருக்குது அப்படி யாராவது நுழையணும்னு சொன்னால் ஒரே ஒருத்தர் மட்டும்தான் உள்ளே நுழைய முடியும் ஒருத்தர் மட்டும் உள்ளே நுழைகிறதுக்கு தான் ஒரு வாசல் இருக்குது எவ்வளோ பெரிய சேனையாக இருந்தாலும் லட்சக்கணக்கான பேர் கூடியிருந்தாலும் கூட ஒரே ஒருத்தர் மட்டும்னா உள்ளே போகலாம் அப்படி ஒருத்தர் உள்ளே நுழைஞ்சாச்சுன்னு சொன்னால் உள்ளே வந்த நிமிஷத்துலேயே அவர் வெட்டி க்ளோஸ் பண்ணிடலாம் ஏன்னா உள்ளே நிறைய பறவை உள்ளே ஓரளவு நிறையா இல்லைனாலும் குறையாவது படைவீரர்கள் இருக்கிறாங்க ஒரு நபரை அவங்க ஈஸியாக டேக்கிள் பண்ணிடுவாங்க வெட்டி கொல்லனாலும் கொண்டுக்கலாம் ஐயா நீ வந்தியா எனக்கு கொஞ்சம் வேலைக்கு ஆளில் வந்து கொஞ்சம் வேலை செய்யணும்னு வேலை வாங்கி கூட வாங்கிக்கலாம் இப்போ இதே மாதிரி நம்முடைய இயல்புகள்லாம் அப்படித்தான் இருக்கு உண்மையில் அது வந்து பலம் உள்ளதாக இருந்தாலும் கூட அது கான்சியஸுக்குள்ளே வரும் பொழுது ஒரு சின்ன வாசலே உள்ள வருது அவ்வளோதான் வரும்பொழுது அது மட்டும்தான் வர முடியும் அவ்வளவு நம்முடைய இயல்பு மொத்தம் உள்ள வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது ஒரே ஒருத்தராக தான் வர முடியும் அது வந்த நிமிஷத்தில் அது மறைஞ்சு போயிடுது வேணும்னா நம்ம அதை பயன்படுத்தினா எடுத்து பயன்படுத்திக்கிடலாம் நம்முடைய அடிமையாக்கி பயன்படுத்திக்கிடலாம் இல்லை வேண்டாம்னா அதை விட்டுட்டோம்னா அது தானாகவே செத்து போயிடும் நம்ம வெட்டி தலையை கூட வெட்ட வேண்டிய அவசியம் அப்போ நம்முடைய இயல்புகள் வந்து எவ்வளோ மோசமாக இருந்தாலும் பரவாயில்ல அதை வந்து நம்ம சரியான முறையில் பயன்படுத்திக்கிடலாம் வேண்டாம்னா நம்ம பயன்படுத்த விட்டோம்னா அது அழிஞ்சு போயிடும் அது கான்சியஸுக்குள்ளே நுழையும் பொழுது அது பவர்லெஸ்ஸாக போயிடும் அப்போ நம்முடைய இயல்புகளில் வந்து மன உணர்வுகளில் மன இயக்கத்தில் வந்து சீரமைக்க வேண்டிய அவசியமே இல்லைங்கிறத கண்டுபிடிச்ச நிலையில் அக சீரமைப்பு தானாகவே நிகழ்ந்துடும் இப்போ நம்ம அகம் வந்து பிரச்சனை இல்லாமல் சால்வ் ஆகிட்டுன்னு சொல்லி சொன்னால் புரட்ச பிரச்சனை பிரச்சனை இல்லாமல் போயிடும் மனித பிறவியின் அவசியம் என்ன எனக்கு இங்கு என்ன வேலை இந்த வாழ்க்கைக்கு பின் வேறு ஏதேனும் வாழ்க்கை உண்டா அதாவது இந்த கேள்வி வந்து யார் கேட்பாங்க நம்ம வந்ததுனால என்ன பிரயோஜனம் என்ன பிரச்சனை என்ன அவசியம்னு சொல்லி யார் கேட்பாங்கன்னு சொல்லி சொன்னால் யார் பிரச்சனையில் இருக்காங்க அவங்க தான் கேட்பாங்க ஒருத்தர் வந்து மகிழ்ச்சியாக இருக்கிறாங்கன்னு வச்சுடுங்க இந்த மகிழ்ச்சிக்கு என்ன காரணம் ஏன் அந்த மகிழ்ச்சியாக இருக்கிறோம்னு சொல்லி யாரும் கேட்க மாட்டாங்க ஒருத்தர் வந்து மகிழ்ச்சி அவர் கொடுத்தாருன்னு சொல்லி சொன்னால் எவ்வளோ தைரியம் இருந்தால் எனக்கு மகிழ்ச்சியை கொடுப்பான்னு சொல்லி யாரும் சட்டம் போட மாட்டாங்க யாராவது துன்பம் கொடுத்தானா எவ்வளோ தைரியம் இருந்தால் எனக்கு துன்பம் கொடுப்பான்னு சொல்லுவாங்களே ஒழிய யாராவது எனக்கு மகிழ்ச்சியை கொடுத்தான்னு சொன்னால் அதை ஒரு கம்ப்ளைண்ட்டாகவே பண்ண மாட்டோம் இப்போ மகிழ்ச்சி இருக்கும் பொழுது என்ன ஆயிரும்னு சொன்னால் நம்ம அன்கான்சியஸ் ஆயிடுறோம் நம்ம இருக்கிறதே மறந்துடுறோம் தன்னை மறந்து நிலைக்கு போயிடுறோம் அப்போ உண்மையில் வந்து பிரச்சனை தான் நம்மளை வந்து இந்த கேள்வியெல்லாம் கேட்கற தோணுது நம்ம சரியாக இல்லை ஓகே இல்லைன்னு சொல்லி சொன்னால் தான் நம்ம இருக்கிறதே நமக்கு தெரியுது நம்ம வந்து அதை சால்வ் பண்ணணும்னு நினைக்கிறோம் நம்ம உண்மையான தீர்வு வந்து பிரச்சனைகள்லாம் தீர்ற நிலையில் உண்மையான சால்வேஷன் கிடைக்குது ஏன் இதுக்கு அப்பால் என்னங்கிறதெல்லாம் கேட்க மாட்டோம் இப்போ உண்மையில் வந்து இந்த கேள்வி வந்து எதுக்காக உண்மையிலேயே வந்து அக்கறையான கேள்வியாக இருந்துன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணியிருப்போம்னு சொல்லி சொன்னால் மனித வாழ்க்கைக்கு பின்னால் என்ன நடக்குது என்னங்கன்னு சொல்லி சொன்னால் அது ஒரு பெரிய மிஸ்ட்ரி ஆஃப் தி யூனிவர்ஸ் அதை நம்ம தெரிஞ்சுக்கிடணும்னு சொன்னால் அதுக்காக நம்ம உழைச்சி தெரிஞ்சுக்கிடலாம் அது வந்து ஒரு சராசரி மனதால் நம்ம கண்டுபிடிக்க முடியாது ஆனால் நம்ம அது மறைக்கப்பட்டிருக்கு நம்முடைய சாதாரண சராசரி அறிவுக்கு உட்பட்டதாக அது இல்லை
ஒவ்வொருத்தரும் எத்தனையோ பிறவிகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. முந்தின பிறவிகள் என்னன்னு நமக்கு தெரியாது, அடுத்த பிறவி என்னன்னு நமக்கு தெரியாது. சப்போஸ் முந்தின பிறவி நமக்கு என்னன்னு நமக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கிடுங்க, தேவையில்லாத கன்ஃபியூஷன் வரும். அப்போ வந்து என்னென்னு சொல்லுங்கன்னா, சில இதுகள் வந்து காரண காரியத்தோட மறைக்கப்பட்டே இருக்குது. இப்போ அதெல்லாம் அந்த ரகசியங்களெல்லாம் நமக்கு தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால் ஒரு தேவையில்லாத பிரச்சனைகள் கூட வரலாம். நம்ம சால்வ் பண்ண வேண்டிய விஷயங்கள்லாம் சால்வ் பண்ண முடியாமலே போயிடலாம். அப்போ அது நமக்கு தேவையில்லாத ஒரு இதாக நம்ம எடுத்துக்கிட்டு தான் சரியாக இருக்கும். இல்லை நமக்கு அது ரொம்ப முக்கியமான விஷயமா இருந்ததுன்னு சொன்னால் நம்ம அதுக்காக முயற்சி பண்ணணும். இப்போ நீங்கள் அதை கேள்வி கேட்டு என்கிட்ட கேட்டு நான் தெரிஞ்சுட்டேன்னு சொன்னால் அதை நீங்கள் வெரிஃபை பண்ணக்கூட முடியாது. அடுத்த பிறகு இருக்குன்னு சொன்னாலும் அல்லது நம்ம இறந்ததுக்கு பிறகு இப்படி ஆகிறோம்னு சொன்னாலும் அதை நீங்கள் வெரிஃபை பண்ணி கூட பார்க்க முடியாது. ஆனால் இப்போ நாம் என்ன பேசுகிறோம்னு சொல்லி சொன்னால், நான் எதையாவது சொன்னேன்னு சொன்னால் அதை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் வெரிஃபை பண்ணக்கூடியதை மட்டும் தான் நம்ம எடுத்து பேசுகிறோம். அதனால் இது என்னென்னு சொல்லி சொன்னால் நம்ம உங்களுக்கும் பிரயோஜனம் இருக்கும், எனக்கும் பிரயோஜனமாக இருக்கும். அதனால் நம்ம வெரிஃபை பண்ணக்கூடிய அளவில் நம்முடைய அறிவுக்கு உட்பட்டதை மட்டும் எடுத்து நம்ம டீல் பண்ணும் பொழுது அது எல்லாருக்குமே நன்மையுடையதாக இருக்கும். எனக்கு இரவு சரியாக தூக்கம் வர மறுக்கிறது, அலுவலகத்தில் உள்ள பல நினைவுகள் தூக்கத்தில் இருக்கும்போது கூட வருகிறது. மன நிம்மதி இல்லாமல் ஏதோ ஒன்றை இழந்து விட்டதை போல் உணர்கிறேன். எனக்கு இதற்கான தீர்வை தயவு செய்து வழங்கவும். அதாவது தூக்கம்ங்கிறது வந்து நம்ம மனது ஒரு ஓய்வுக்கு போகிற நேரம். நினைவுகள் வந்து என்னன்னு சொல்லி சொன்னால் கனவுகளாக வருது. தூக்கத்தில் ஏற்படக்கூடிய நினைவுகளுக்கு பேர் கனவுன்னு சொல்கிறது. அங்கேயும் நினைவுகள் இருக்குது. கனவு இருந்தாலே அது ஒரு வகையான நினைவு தான். சிலவங்க வந்து தூக்கம் வரலேன்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. அந்த நினைவை கூட கண்டினியூ பண்ணிவிட்டு உண்மையில் தூங்கிட்டு கூட இருப்பாங்க. ஆனால் அந்த நினைவும் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். தூக்கம் வரலையேங்கிற நினைவு கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். அவங்களுக்கு நினைப்பு இருப்போம், நாங்கள் தூக்கம் வரலன்னே நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. உண்மையில் தூங்கிட்டு தான் அப்படி நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. பக்கத்தில் உள்ளவங்ககிட்ட கேட்டான்னு சொன்னால் நான் தூங்கவே இல்லைன்னு இவங்க சொல்லுவாங்க, பக்கத்தில் உள்ளவங்ககிட்டானே நீ குரட்டை விட்டுட்டு இருந்தியாலப்பான்னு சொல்லுவாங்க. அதனால் முதல்ல வந்து உண்மையில் அவர் தூங்குறாரா தூங்காமல் இப்படி நினச்சிக்கிட்டு இருக்கிறாராங்கிறது முதல்ல வெரிஃபை பண்ணிக்கிடுவோம். ரெண்டாவது என்னன்னு சொல்லி சொன்னால், நம்ம தூக்கம் வரலையேன்னு நினைக்க நினைக்க இன்னும் கொஞ்சம் தான் அது வந்து ஒரு விழிப்புணர்வு தான் ஏற்படுத்திக்கிட்டே இருக்கு. நம்ம நம்மளை எதிர்த்து போராடாத தன்மையில் தூக்கம் கொஞ்சம் சுலபமாக வந்துடும். நமக்கு நாமளே ஒரு சுயமாக ஒரு முரண்பாடு பண்ணுறது தான் எல்லாத்துக்குமே காரணமாக இருக்குது. இந்த சுய முரண்பாடை களையணும். மெடிடேஷன்ஸ் தியானங்கள் கூட நம்முடைய மனதை வந்து கொஞ்சம் இந்த அலைவரிசை கொஞ்சம் குறைக்கிறதுக்கு சில தியானங்கள்லாம் சிலதெல்லாம் இருக்குது. அப்படி லைட் மெடிடேஷன், அது சீரியஸ் மெடிடேஷன் பண்ணனா அது இன்னும் கூட காம்ப்ளிகேஷன்ஸ் கொண்டு வரும். ஒரு லைட் மெடிடேஷன் ஏதாவது பண்ணிக்கிடலாம். அப்படி பண்ணுறது மூலமாக ஒரு தீர்வு கிடைக்கும். இப்போ பணங்கிறது வந்து நீங்கள் சும்மா உட்காந்தா பணம் வராது. உங்களுடைய முயற்சியினுடைய விளைவாகத்தான் உங்களுக்கு பணம் எதாவது கிடைக்க முடியும். உங்களுடைய ஊதியம் ஏதோ உங்களுடைய கிடைக்கணும்னு சொல்லி சொன்னால் உங்களுடைய முயற்சியினுடைய விளைவாகத்தான் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஆனால் அகம் வந்து முயற்சி பண்ணணும்னு சொல்லி சொன்னால் அகம் வந்து இன்னும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் ஆகிடும். நம்ம ரெண்டுக்குள்ள வரையறையை நம்ம தெரிஞ்சுக்கிடணும். அகம்னா என்ன, புறம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். புறம்ங்கிறது முயற்சி மட்டும்தான் புறத்துக்கு சால்வேஷன் கொடுக்கும். இப்போ பணம் வேணும்னு சொல்லி சொன்னால் இப்போ நீங்கள் வந்து பணத்தை தான் கேட்குறீங்க, முயற்சி தான் அது பணத்தை கொடுக்க முடியும். ஆனால் அதுக்கு என்ன பண்ணுதுன்னா, அகத்தில் வந்து நீங்கள் அதை ஒரு பிரச்சனையாக எடுத்து ஒரு சுமையாக நீங்கள் சுமந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் புறத்தில் வந்து மன அமைதியோடு செயல்படக்கூடிய முயற்சி வெற்றி பெறும். மன அமைதி இல்லாமல் செஞ்சீங்கன்னு சொன்னால் அந்த முயற்சி தோல்வி பெறும். ஒரு உந்து சக்தியாக இருக்கலாம். நம்முடைய பிரச்சனை இருக்கும்பொழுது ஒரு டென்ஷன் ஒரு பரபரப்பு இருந்துன்னு சொல்லி சொன்னால் ஒரு உந்து சக்தியாக பயன்படுத்தலாம். ஆனால் கடைசி வரைக்கும் நீங்கள் டென்ஷனோடவே இருந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு பிரச்சனை சால்வ் ஆகாது. அப்போ மன அமைதியோடு நீங்கள் செய்ய வேண்டிய செயல்களை ஆர்வத்தோடய அக்கறையோடு நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு நீங்கள் தேவைப்பட்டதுக்கு அதிகமாகவே கூட உங்களுக்கு கிடைக்கும்.